ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் எபிசோடில் வந்து இந்த ஆர்ட் வந்து எப்படியோ தப்பிச்சு வெளியே போகிற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடில் நீங்கள் வந்து பார்க்கலாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் மறக்காம பார்த்துருந்துங்க. இப்போ எப்படியோ பார்த்தா இந்த ஆர்ட் பை வந்து கீழே இறங்கி வந்துட்டான். கீழே இறங்கி பார்த்தா அந்த கிரிமினல்ஸில் ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா இங்கே வெளியே நின்றுட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயோ, இவன் கண்ணில் விட பட்டக்கூடாதே, பட்டா ரொம்ப டேஞ்சரே அப்படின்னு ஆட்டு வந்து மறைஞ்சு நிற்கிறான். அவன் ரெண்டு பேரும் போன பிறகு மெல்லமாக இவன் வந்து தப்பிச்சு போக பார்க்குறான். பார்த்தா அந்த பொண்ணு வந்து ஆட்டை வந்து பிடிச்சிட்டான். டே தம்பி, இங்கே என்னடா பண்ணுற, உன்னை கொலை பண்ண போல தோணுது அப்படின்னு இந்த பொண்ணு வந்து சொல்ல, இல்லை நான் தான் பண்ணுவேன், நான் தானே இவனை ஃபஸ்ட்டு பார்த்தேன், நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பையன் வந்து சொல்லியிருக்கான். மாற்றி மாற்றி பார்த்தா நான் தான் குழப்பணுவேன், நான் தான் குழப்பணுவேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு இந்த பையன் வந்து முடிவு பண்ணி ஆட்டை வந்து குத்த வரான். பக்கத்தில் நெருங்கிட்டான். அதுக்குள்ளேயும் பார்த்தா கோல்ஃப் வந்து இவனை காப்பாற்ற வந்துட்டான். குத்த வந்தாம்ல, அவன் கழுத்துலேயே கோல்ஃப் வந்து ஒரு குத்த இறக்கிட்டான். ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஆட்டை விடவே மாட்டேக்கான். எப்பாரு, அவனை விட்டுரு, அவனை சேஃபாக என்கிட்ட அனுப்பிடு, இல்லாடி நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இன்னைக்கு ஒரு நாளாச்சும் யாராச்சும் ஒருத்தர் வந்து கொலை பண்ணாமல் இருங்களே, எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணிக்கிருக்கீங்க அப்படின்னு கோல்ஃப் வந்து அந்த பொண்ணை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த பொண்ணு கேட்குற மாதிரி இல்லை. ஏய் விட்டுரு, இல்லாட்டி உன்னையும் சேர்த்து குத்திடுவேன் அப்படின்னு கோல்ஃப் வந்து ரொம்ப மிரட்டுறதால அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஆர்ட்டை வந்து கோல்ஃபிட்ட வந்து தள்ளி விட்டான். ஆட்டை வந்து ரொம்ப பயந்து போயிட்டான் போலக்கு. அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படி அழுதுகிட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா அவன் ஆளை வந்து பிடிச்சி தள்ளி விட்டதில் ரொம்ப கோபமாகி கோல்ஃப் வந்து குத்த வரா. இவ குத்திட்டா, ஆனால் என்ன ரொம்ப ஆழமாக குத்துறதுக்குள்ளேயும் ஆட்டை வந்து அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டு அவன் தான் சொல்கிறான்ல, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, நிம்மதியாக இருக்க விடுங்களேன், ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஆட்டை வந்து அந்த பொண்ணை போட்டு அடிச்சிட்டான். இவே அடிச்ச அடியில் அந்த பொண்ணு வந்து மயக்கம் போட்டே விழுந்துட்டாப்பா. அதுக்கப்புறம் எப்படியோ கோல்ஃப் வந்து ஆட்டை வந்து சேஃபாக அவனோட ஃப்ளாட்டுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டான். ஆனால் என்ன, கோல்ஃப் வந்து ரொம்ப கோவத்தில் இருக்கான். இதை ஆட்டை வந்து பார்த்துட்டு இருக்கான். டேய் சாரிடா அப்படின்னு ஆட்டை வந்து அழுதுகிட்டே கேட்டுக்கிருக்கான். ஏண்டா, ஏன் வெளியே போய் நீ சாகணும்னு உனக்கு என்ன ஆசையா, ஏன் இப்படி பண்ண, நான் தான் ஆல்ரெடி உனக்கு வந்து படித்து படித்து அவ்வளோ தூரம் சொன்னேன்ல, வெளியே கிரிமினல்ஸ் மட்டும் தான் இருக்காங்கன்னு, ஏன் இவ்வளோ இதோ தெரிஞ்சோ ஏன் என்னை விட்டு நீ போன, ஏதாச்சும் உனக்கு ஆயிருந்தா என்னடா பண்ண, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கோல்ஃப் வந்து திட்டிக்கிட்டு இருக்கான். ஏண்டா, ஏன் நீ உன் பக்கம் உள்ள மட்டும் தான் யோசிப்பியா, என் பக்கம் உள்ளத யோசிக்கவே மாட்டியா, உலகம் அழிய போகுது, நான் என்னோடய ஃபேமிலியை பார்க்கணும்டா, அவங்ககிட்ட பேசணும், பேசியே ஆகணும், நான் இது வரைக்கும் இது நாள் வரைக்கும் என் ஃபேமிலிக்கு வந்து எதுவுமே பண்ணதில்லை, இப்போ திருது பொண்ணு உலகம் அழிய போகுது, எல்லாமே முடிய போகுது, இதோட வாழ்க்கை முடிய போகுதுன்னா எப்பட்றா, நான் இன்னும் பண்ண வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது, என் பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யணும், ஆனால் இப்போ இப்படி ஆகிப்போச்சே, அதனால தான் நான் உனக்கே தெரியாமல் வெளியே போனேன், எனக்கு வந்து உன்னை விட்டு போகணும்னு மனசு இல்லைடா, இருந்தாலும் நான் வெளியே போய் என் பேரண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவன் அழுதுகிட்டு இருக்கான். இவன் அழுகிறதெல்லாம் பார்க்க கோல்ஃப்க்கு பிடிக்கலப்பா, அப்படியே மனசே அவனுக்கு வலிக்குது. டே ப்ளீஸ் அழுகாத, உன்னோட சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கு புரியுதுடா, ஆனால் இப்போ வெளியே போகிறது சேஃபே இல்லை, பாத்தியா கிரிமினல்ஸ் வந்து எவ்வளோ பேர் அப்படி வெளியே இருக்காங்கன்னு, தயவு செய்து வெளியே மட்டும் போயிடாதுடா, நான் உன்னை பற்றி வந்து ரொம்ப கவலைப்படுறேன், உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என் மனசு வலிக்கும்டா, இப்படி தயவு செய்து மறுபடியும் மட்டும் பண்ணவே பண்ணாதடா அப்படின்னு கோல்ஃப் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆர்ட் அழுகிறதெல்லாம் பார்க்க கோல்ஃபுக்கும் அழுக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்மளால் இவனும் சேர்ந்து அழுகிறானே அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழுகை வந்து கட்டுப்படுத்துகிறான். டேய் நீ என் மேலே வந்து கேரிங்காக இருக்கேன்னு சொல்லியில, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஆட்டை வந்து கேட்க, ஆமாடா அப்படின்னு அவன் வந்து அழுதுகிட்டே சொல்கிறான். ரொம்ப சாரிடா, இனிமேல் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஆட்டை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து பார்த்தா கோல்ஃப் வந்து அந்த பொண்ணை குத்துனால அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஒரு பக்கத்தில் வந்து ரொம்ப பெரிய காயமாகி தெரியுது. இது எப்படி சரி பண்ண அப்படின்னு கோல்ஃப் வந்து யோசித்துக்கிட்டு இருக்கான். ஆர்ட் என்னென்னா இப்போயும் வந்து சாரி கேட்டுருக்கான். டேய் எத்தனை தடவைதானே சாரி கேட்ப, சரியாக கேட்டு வாய் வலிக்க போகுது, உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த காயத்துக்கு வந்து தையல் போட்டு விடு அப்படின்னு இவன் வந்து சொல்லியிருக்கான். எனது நானா அப்படின்னு வந்து கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. டேய் பண்ண முடிஞ்சா பண்ணு, செல்ஃபாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அதனால தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு கோல்ஃப் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு ஆட் வந்து ஒத்துக்கிட்டான். ஆனால் என்ன, கையெல்லாம் நடுங்குது. அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஃபஸ்ட் எடுத்தோடனே டிஞ்சர் வந்து அப்படியே கொட்டிட்டான். டேய் என்னடா பண்ணுற, எரியுதுடா அப்படின்னு கோல்ஃப் வந்து கத்துறான். டேய் சாரி சாரி சாரிடா, இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லைடா அப்படின்னு இவன் வந்து சொல்லியிருக்கான். சரி சரி நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிற மாதிரியே பண்ணு அப்படின்னு கோல்ஃப் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். அதை அப்படியே ஃபாலோ பண்ணியே பார்த்தா ஆர்ட் வந்து கச்சிதமாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறான்.
இந்த ஸ்டிச்லாம் பண்ணி முடித்த பிறகு பார்த்தா நம்ம ஹீரோஸ் ரெண்டும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட் பையனை பார்த்தா என்ன பண்ணுறான்னு பார்த்தா பெட்டுக்கு ஒதுக்குப்புறமா படுத்துருக்கான். ஐயா ராசா, என்னப்பா பண்ணுற, ஒதுக்குப்புறமா படுத்துருக்க, எதுக்கு பெட்டை விட்டு கீழே விழுந்து மறுபடியும் மண்டையில் அடிப்படையா, கொஞ்சம் பக்கத்தில் தான் வாங்கி அப்படின்னு கோல்ஃப் வந்து கூப்பிடுறான். அதனால இவனும் பார்த்தா லைட்டாக தள்ளி போகிறான். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்தால் என்னாவா அப்படின்னு கோல்ஃப் வந்து கேட்டுருக்கான். இல்லை இல்லை, இதுவே போதும், இந்த டிஸ்டன்ஸே போதும் அப்படின்னு ஆட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்பயும் பார்த்தா இந்த ஆட் பையன் வந்து சாரி கேட்குறான் அப்படி பண்ணதுக்கு. இந்த விட்றா, எத்தனை தடவை தான் கேட்டுகிட்டே இருப்பேன், ஆக்சுவலாக பார்த்தா நான் தான் இப்போ உனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும், நீ என்கிட்டயே திரும்பி வந்துட்டில, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு கோல்ஃப் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அம்மா, இப்போ நீ எதுக்கு தூங்காமல் இருக்க, உனக்கு ஏதாச்சும் ரொம்ப வலிக்குதா என்ன அப்படின்னு இவன் வந்து கேட்டு இருக்கான். ஆமாண்டா, லைட்டாக முதுகு வலிக்குது, அப்படியே பார்த்தினா இந்த கையும் ரொம்ப வலிக்குது, லைட்டாக மசாஜ் பண்ணி விட்றியா அப்படின்னு கோல்ஃப் வந்து அவன் கையை வந்து ஆட்கிட்ட வந்து நீட்டுறான். அவனும் என்ன பண்ணுறான்னு பார்த்தா லைட்டாக மசாஜ் வந்து கொடுத்துட்டே வரான். டேய், இது என்னடா பிரேஸ்லெட்டு, கையில் பாரு இறுக்கமாக இருக்குது, இப்படி இறுக்கமாக போட்டினா ரத்த ஓட்டெல்லாம் பாயுமா, இதை ஃபஸ்ட்டு அவுத்து வைக்கி அப்படின்னு ஆட் வந்து சொல்கிறதால இவனும் இந்த பிரேஸ்லெட் வந்து அவுத்து வைக்கிறான். எனக்கு இதை வந்து என் அம்மா வந்து கொடுத்தாங்க, என் அம்மாவுக்கு என் அப்பா கொடுத்தாங்க, அதான் சென்டிமெண்டாக நானே இதனால வரைக்கும் போட்டிருந்தேன் அப்படின்னு கோல்ஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட ஃபேமிலி விஷயத்தெலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம், இவ்வளோ பெரிய வீடாக இருக்கே, எப்படி இந்த வீட்டில் வந்து நீ தனியாக இருக்க, தனியாக இருந்துருவியா, தனிமை உன்னை வாட்டலையா அப்படின்னு ஆட் வந்து இவன் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு இருக்கான். டேய், என்ன பண்ண, இப்படியே பழைய போச்சு, ரொம்ப நாள் வந்து நான் தனியாக தான் இருந்திருக்கேன், எனக்கு இப்படியே வாழ்றது தான் வாழ்க்கை போல, என் விதி தான் போல அப்படின்னு கோல்ஃப் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஆமாம், நீ சிங்கிளா அப்படின்னு கோல்ஃப் வந்து கேட்குறான். ஆமாடா, நான் என் லைஃப் ஃபுல்லாகவே சிங்கிளாக தான் இருக்கணும் போல அப்படின்னு ஆட் வந்து சொல்லியிருக்கான். டேய், பொய்யெல்லாம் சொல்லாதடா, பார்க்க இவ்வளோ அழகாக குழந்த மாதிரி க்யூட்டாக இருக்க, நீ போய் சிங்கிளாக இருப்பியா, கண்டிப்பாக பாரேன், உனக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தன் கிடப்பான் பாரேன் அப்படின்னு கோல்ஃப் வந்து சொல்லியிருக்கான். பாரு, பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்க, கண்டிப்பாக பாரேன், உனக்கு வந்து ஒரு ஆள் கிடைக்கும் பாரேன் அப்படின்னு கோல்ஃப் வந்து சொல்லியிருக்கான். என்னது, நான் க்யூட்டா அப்படியா சொன்னேன் அப்படின்னு ஆட்டை வந்து கேட்டுருக்கான். டேய், என்னடா சந்தேகமாக கேட்குற, எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா அப்படின்னு இந்த கோல்ஃப் வந்து ஆட்டோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆமாம், என்னத்தை இப்படி பார்க்குற அப்படின்னு இவன் வந்து கேட்க, இல்லை முகத்தில் வந்து க்யூட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு கோல்ஃப் வந்து நல்லா ஃப்ளட் பண்ணிக்கிருக்கான். இருந்தாலும் ஆர்ட்டுக்கு வந்து இன்னும் புரியலை போல இருக்கு, ஏதோ ஃப்ரெண்டாக பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு இவனும் சகஜமாக எடுத்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். சரி, என்ன சிங்கிளான்னு கேட்டியே, நீ சிங்கிளா அப்படின்னு இவன் வந்து கேட்க, இல்லைடா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அடுத்து அது வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு இவன் வந்து சொல்லியிருக்கான். ஆ, ஏன் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு ஆர்ட் வந்து கேட்டுருக்கான். ஏன் தெரியுமா, என் கூட வந்து 7 நாளைக்கு மேலே யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு கோல்ஃப் வந்து சொல்கிறான். அது என்ன கணக்கு 7 நாளைக்கு மேலே அப்படின்னு ஆட்டை வந்து கேட்குறான். தெரிலடா, அது ஏன்னு தெரில, சில பேர் வந்து என் கூட பழகுறாங்க, சில பேர் தேவைக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க அடுத்து போயிடுறாங்க, சில பேர் வந்து ஒரு 7 நாள் இருக்காங்க அடுத்து பார்த்தா அப்படியே என்னை விட்டுட்டு போயிடுறாங்க, இப்படியே பார்த்தா எல்லாருமே என்னை விட்டுட்டு விட்டுட்டு போயிடுறாங்க, கடைசியாக பார்த்தா நான் மட்டும்தான் எனக்காக இருக்கேன் அப்படின்னு இந்த கோல்ஃப் வந்து சொல்லிக்கிட்டு. சரி, உன்னோட பேரண்ட்ஸு, உன் கூட பிறந்தவங்க அப்படின்னு யாருமே இல்லையா என்ன அப்படின்னு ஆட்டை வந்து கேட்க, இருக்காங்க, என்னோட பேரண்ட்ஸ் வந்து ஜெர்மனியில் இருக்காங்க, அவங்க நான் சின்ன வயசாக இருக்கும் போதே பார்த்தா ஃபாரின் போயிட்டாங்க, அடுத்து எனக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்கான், அவன் ஜெயிலில் இருக்கான் அப்படின்னு கோல்ஃப் வந்து சொல்லியிருக்கான். என்னது, ஜெயிலில் இருக்காங்களா அப்படின்னு ஆட்டை வந்து பதறான். டே டே, பதறாதடா, என் அண்ணன் வந்து எதுவும் கொலை குத்தம் திருட்டு அப்படி எதுவும் பண்ணலன்னா உள்ளே போகல, ஆக்சுவலாக அவன் எதுக்காக உள்ளே போனான்னு தெரியுமா, அவன் வந்து ஒரு போராட்டம் பண்ணான், அந்த போராட்டத்தில் தலைவனும் அவன் தான் இருந்தான், கடைசியில் பார்த்தா இவன் தான் தப்பானவே, இவன் தான் எல்லாமே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவனும் ஜெயிலுக்குள்ளே தூக்கி போட்டாங்க. சே, மக்களுக்காக குரல் கொடுத்தா இப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு இவன் வந்து எல்லா விஷயத்தையும் ஆட்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ உன் அண்ணன் வந்து பங்கருக்கு வந்து போயிருப்போம்ல அப்படின்னு ஆட்டு வந்து கேட்க, இல்லைடா கவர்மெண்ட் வந்து சிறை கைதிகள் யாரையும் அங்கே கூப்பிட்டு போகவே இல்லை, கண்டிப்பாக என் அண்ணனையும் கூப்பிட்டு போயிருக்க மாட்டாங்க, இப்போ அவன் வந்து வெளியே தான் சுற்றிட்டு இருப்பான்னு நினைக்கேன், ஆனால் எங்கே எப்படி இருக்கான்னு தெரியல, வெளியே ஃபுல்லாக பார்த்தா கிரிமினல்ஸாக இருக்காங்க, அவன் எப்படி சர்வைவ் ஆக போகிறான்னு தெரியல, என்னை தேடி அவன் சீக்கிரம் வரணுன்ட்டு நான் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன், பாவம் அவனுக்கு வந்து பசி கூட தாங்காது, எப்படி என்னை தேடி வரப்போறான்னு தெரியல, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு கோல்ஃப் வந்து சொல்லியிருக்கான். அட, கவலைப்படாதடா, உன் அண்ணன் வந்து எங்கே இருந்தாலும் உன்னை தேடி வருவாங்க அப்படின்னு ஆட் வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான்.
இப்படியே பார்த்தா நம்ம ரெண்டு ஹீரோஸும் நல்லா மனசு விட்டு பேசி அப்படியே பேசிக்கிட்டே படுத்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஆர்ட் பக்கத்தில் வந்து கோல்ஃபு காணும். ஆர்ட் பதறிட்டான், ஐயோ இவனுக்கு தான் சாயிடுச்சோ அப்படின்னு ஆர்ட் வந்து பதறிக்கிட்டு கீழெல்லாம் போய் பார்க்குறான். பார்த்தா ஃப்ளோரில் வந்து ரத்த கரையாக இருக்குது, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஆர்ட் வந்து ரொம்ப பதறான். மறுபடியும் பார்த்தா ரூமுக்கே போகிறான். ரூமில் போய் பார்த்தா டே ரூஃப் டாப்பா அப்படின்னு கோல்ஃப் வந்து லெட்டரலி வச்சிருக்கான். சோப்பா இப்போதான் இவனுக்கு வந்து உயிரே வருது, என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஆர்ட் வந்து ரொம்பவே பதறி போயிட்டான். அடுத்தங்கிட்ட கீழே பார்த்தா கோல்ஃப் வந்து ஒருத்தன் வந்து குத்துனான்ல, அவனுக்கு இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அவன் செத்தே போயிட்டான். அவனோட லவ்வர் வந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. டேய் உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு இந்த பொண்ணு வந்து சொல்லி சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. அவங்களை என்ன பண்ண அப்படின்னு இந்த பொண்ணு வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போதே பார்த்தா தூரத்தில் வந்து ஆர்ட்டோட பர்ஸ் வந்து கிடக்குது. இது போதுமே, இதை வச்சே பார்த்தா இந்த பொண்ணு வந்து அவங்கள பிடிக்க முடிவே பண்ணிட்டா. வேகமாக அந்த பர்ஸை எடுத்துக்கிட்டு இவன் வந்து லாங்கை மீட் பண்ண போகிறான். லாங்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. பாரு அவன் செத்து போயிட்டான், அதுக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு அந்த பர்ஸை வந்து காட்டுறாங்க. பர்ஸ்க்குள்ளே பார்த்தா ஆர்ட்டோட ஃபோட்டோ ஐடி கார்டு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இதை பார்த்து இந்த கிரிமினல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ரொம்ப கோவப்படுறாங்க. ஆர்ட்டோட ஃபோட்டோ வந்து கில்லிங் லிஸ்ட்டில் வந்து போட்டாங்க. அப்போ ஆர்ட்டை வந்து தீர்த்துக்கிட்ட முடிவு பண்ணிட்டாங்க போலயே. ஐயையோ அடுத்து என்ன நடக்க போதுன்னு தெரியல. இந்த சஸ்பென்ஸோடய பார்த்தீங்கன்னா இன்றைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சிருது. இன்றைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்னா அடுத்த எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க.